Hello guys, welcome back to our gaming channel. Namba channel la inda video la pathina oru mega periya reaction video namba channel la mudal muraya. So adu yaarukku pathina Flame or Free Fire. So ivara pathi nariya perukku therinjirukalam, theriyamalum nariya per irupinga, enak theriyum confirm Tamil community la nariya per irupinga. So avangalukku adha adha namba main ah namba subscriber ku theriyunukaga da ivaroda main reaction video. So ivar vandu vera level la oru editing headshot video vandu potirukkaru. So ipo trending la ipo rook ff nariya per irukanga. So avangala vandu or alavu da இவர் அதுக்கும் மேலே தாண்டி போய் இப்போ அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு வேர்ல்டுலேயே. ஸோ ட்ரெண்ட் ஆக போகிற ஒரு ஆள்னு கேட்டிங்கன்னா அவர் இவர் மட்டும்தான். ஸோ அவரோட ரியாக்ஷன் வீடியோ தான் அது. ஸோ செம்மையாக இருக்கும் இவரோட எடிட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற அப்டேட் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி இவரோட எடிட்டிங் வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் ஒரு ரியாக்ஷன். முதல்ல அவரோட ஒரு ஒரு எடிட்டிங்கும் பாட் பாட்டாக பார்த்தோன்னா அவரோட திறமையை அப்படியே பிச்சு பிச்சு வைக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்து அப்படியே பிரமிச்சதுன்னா அது இது பின்னாடி அவரோட எஃபெக்ட்ஸ் பாருங்களேன், தரமாக இருக்குது. அதுக்கு நான் மெயினாக பயந்தது ஸோ இந்த இது அந்த ஸ்லோ மோஷன் இருக்குது பாருங்கள், என்ன ஒரு ஸ்மூத்து. ஸோ என்னோடய ஃபோனில் அந்த ஸ்லோ மோஷன் ப்ளே ஆகாது 1080p. ஸோ அவ்வளோ நம்ம மொபைலில் கொஞ்சம் மட்டும்தான் அவ்வளோ அந்த ஸ்லோ மோஷன் அவ்வளோ தரமாக இருக்குங்க அடிக்கும்போது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வியந்தது இந்த ஸ்லோ மோஷன் தான். நிறைய பேர் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க, என்னடா இது இப்படி இருக்கு பார்க்குறதுக்கு, அடியே அடியே ஒரு மாதிரி அடியே உறுத்துது, வேறு லெவலில் இருந்தது அந்த ஸ்லோ மோஷனு. ஸோ ஜம்ப் பண்ணுறது நான் சொல்லலை, அவர் அப்படியே அடி வாங்கி அப்படி கீழே உளறதான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்கெச் எஃபெக்ட்ஸ் வந்து எல்லாருமே பண்ணுறது தான், மோஸ்ட்டாக ஸ்லோ மோஷன் எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த அளவு பண்ணுறதுக்கு நான் பார்த்து இவர் தான் இப்போ மோஸ்ட்டாக பண்ணிட்டுருக்காரு. நிறைய பேர் இருக்காங்க, ரூக் அவங்கவுங்க நிறைய பேர் இருக்காங்க, லவ் எஃப்எஃப் நோ எல் எஃப்எஃப் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க. பட் ஆனால் இவர் அதுக்கும் மேலே தாண்டி போய் இந்த ஸ்லோ மோஷனை பாருங்களேன், அப்படியே வந்து உள்ளறது ஒன்றும் யாருமே பண்ணலை. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இவர் எடிட்டில், இது தான். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கும் அட்வான்டேஜாக வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணாமல் தான் ஜஸ்ட் ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். சரி ஓகே, அடுத்த பிக்கை பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த சீனு காய்ஸ். ஸோ இதை பாருங்கள், எல்லாருக்கும் ஹெட்ஷாட் அடிச்சுட்டு ஒன்று பண்ணவர் பாருங்கள். ஸோ அப்படியே அடே ஏ என்னடா இது இப்படி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே நான் வியந்துட்டேன். ஸோ ஓ அப்படியே லவலவனு அடி தேட்டரில் விஜய் தளபதி படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி வேறு லெவல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ண முடியும்னு கிடையாது, நம்மளாலையும் பண்ண முடியும். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணலாம், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் இவர் இவ்வளோ எஃபெக்ட்ஸ் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறாரு, இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல் டைம் ஆகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. ஸோ நான் நம்ம சேனல் பற்றி ஒரு பெரிய கதை போயிட்டு, ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். நம்ம சேனல் புட்டுக்குச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதை நான் தனியாக சொல்லணும். ஆனால் மெயினாக இந்த வீடியோ பார்க்குறாங்க, மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அது நாளைக்குலாம் நான் நீங்கள் போடுவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், இல்லைன்னா கூட இன்றைக்கே கூட வந்துடும். அதை விட்டுருங்க, இவர் அந்த மூமெண்ட் ஸ்பீட்லாம் பார்த்திங்களா என்ன வேறு லெவல். அந்த ஹெட்ஷாட்டுக்கு அந்த ஸ்க்ரீனை திருப்புற இதுலாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இவரோட கேம் ப்ளேவும் வேறு, அதேமாரி எடிட்டிங் வேறு 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 லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ அடுத்த எடிட்டிங்கை பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த எடிட்டிங்கு. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே எகிறும் போது அப்படியே வேறு லெவலில் கீழே காஸ்ட்யூம் மாறிச்சு எல்லாமே மறுச்சு, திரும்பி இறங்கும் போது நார்மலாக வந்துச்சு. இறங்கின உடனே அங்கே இருக்க வீடு மரம் இல்லை அப்படியே வானத்தில் அப்படியே பறக்கிற மாதிரி ஸ்கெட்ச் எஃபெக்ட்ஸ் போட்டு தூக்குனா பாருங்க, இது ஒரு தாறு மரம்னு ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ அற்புதமாக பண்ணிட்டுருக்காரு. ஸோ யூ ஆர் ஸோ அமேசிங் ஆக்ட்ஸ் ஆஃப் யூ. அவர் பார்த்தா சொல்கிறேன், எடுத்தாலும் அவரெலாம் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இருந்தாலும் ஒரு இது தான். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஐக்யூ வேணும்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஸ்லோ மோஷன்லேருந்து ஏகப்பட்டது ஒன்றும் புதுசு புதுசாக பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்னொன்று இருக்குது. ஸோ அதுவும் சும்மா வேறு லெவல், என்ன வேக்க வச்ச சீன்ஸ்லாம் நான் இதில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ இவர் சேனலை மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும், பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ளேம் ஆர் சேனல்லையுமே. ஸோ மறக்காமல் போய் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஆர் ஃப்ரீ ஃபயர் அப்படியே ஓ போடுங்க எல்லோரும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த எடிட்டிங்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீரியஸாக சொல்லணும், வேறு லெவல் கேம் ப்ளேயும் சரி எடிட்டிங் தாறு மாதிரி தக்கால் சொல்லு. ஸோ அடுத்த எடிட்டிங்கை பார்த்துடலாம். இந்த இடத்துல தான் நான் வந்து விழுந்துட்டேன், அப்படியே இப்படி எகிரி ஒரு ஸ்லோ மோஷன் போட்டார் குத்தோன. உடனே பாருங்களேன், பூமியை பொழக்குது, பின்னாடி வானம் ரெண்டாவது, எல்லோரும் அப்படியே சாவுறாங்க. ஏரோப்ளைனு ட்ரெயின்லாம் அப்படியே சிறுன்னு நெருப்பில் பாஞ்சிட்டு போகிறது, இது ஒரு செம்மையான இது கைஸ் சீரிஸ். அதுக்கும் அதுக்கப்புறம் இந்த கிளிச்சஸ் பாருங்களேன். ஸோ இந்த கிளிச்சஸ்லாம் வேறு லெவல், அந்த இடத்துல குவேனு அப்படியே நம்ம கழுகு கத்துறது. ஸோ இந்த இடம் பாருங்கள் தாறு மரம் இருக்கும். ஸோ செம கிளிச்சஸ்ஸு. ஸோ இந்த கிளிச்சஸ்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் வாங்குறது. ஸோ அது மட்டும் தான்
ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே இவர் பண்ணுறது டாப் டக்கர். இன்னும் யாரும் இவரை மாதிரி பண்ணல, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் போட்டு பண்ணுறாங்க, பட் இவர் அளவுக்கு ஒன்றும் பண்ணலான்னு நான் சொல்ல வரேன். ஸோ பண்ணுறவங்களாம் ஒன்றும் கிரியேட்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உலகத்தில் அப்படியே வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுக்குலாம் பிசி வேணால் இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம், பட் இந்த மாதிரி நம்ம முதல்ல அந்த பிசியில் ஹெட்செட் அடிக்க ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும், ஏன்னா அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களாம் மறக்காமல் அவர் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படிலாம் ஃப்ளேம் ஆர் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு போய் சர்ச் பண்ணிங்களே வந்துடும் அவர் சேனல் ஃபஸ்ட்லேயே வரும். ஒரு எடிட்டிங்லாம் மாசுனா மாசு கொல்லு மாசு காய்ஸ். ஸோ வேறு லெவல் வேறு லெவல், சூப்பரோ சூப்பர், பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் இந்த போட்ட ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் ஐகானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அடுத்து போகிற அப்டேட் லைஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன் காய்ஸ். குட் பை.